தொடர்புடைய ஆய்வுக்கட்டுரையும் இதோடு தொடர்புடையது. பொது உரிமை பொது உடைமை இயக்கங்கள், இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு என நினைக்கிறேன். இப்போ ரகுபதி அவர்களையும் அங்கு இருக்கிற அவை நிகழ்வுகளும் நன்கு அறிந்திருப்பார்கள் என நம்புகிறேன். அவர் ஒரு பல 10 நூல்களுக்கு மேலாக ஆவணங்களை பதிப்பித்திருக்கிறார், தொடர்ச்சியாக எழுதி வருகிறார். அவருடைய அந்த முதல் நாங்கள்லாம் பார்த்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி மருத்துவ வரலாறு, ஆதி மருத்துவ சவரத்தொழிலாளராக ஒரு வரலாறு என்கிற அந்த புத்தகம் தான் எனக்கு. நான் அப்பொழுதெல்லாம் இப்பொழுதும் கூட அவரை நான் நேரடியாக தெரியாது. ஆனால் அந்த நூல்கள் இப்பவும் அதை தொடர் அதற்கு பிறகு அவர் புது விஷயங்களை தொடர்ச்சியாக எழுதி வரும் கட்டுரைகள், பல பத்திரிகைகள் எழுதி வந்தார். ஆய்வுக் கட்டுரைகள் இவையெல்லாம் மிக முக்கியமான ஒரு காத்திரமான உரையாடல்களை, அன்னைக்கால சமூக வரலாறு குறித்து நாம் பார்க்காத பக்கங்களை, கவனிக்காத பக்கங்களை காத்திரமான ஆய்வு வாதங்களோடு முன்வைப்பவர் வாதங்கள், அவருடைய வாதங்கள். அதே போல அன்னைக்கால சமூக வரலாறை எடுத்து பேசும்பொழுது ஏற்படுகிற ஒரு பிரச்சனை உடனடியாக எதிரெதிராக நின்று பாதிக்கிற ஒரு முறை தோன்றிடும். ஒரு சமூக வரலாற்றை எடுத்து பேசும்பொழுது பல நேரங்களில் பாலிடிக்ஸாக மாறிவிடக்கூடிய நம்முடைய இப்பொழுது சமீப காலங்களில் வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கிற எழுத்துக்கள் அப்படித்தான் இருக்கின்றன. ஆனால் அதற்கு மாறாக ஒரு தீவிரமான சமூக வரலாறு சார்ந்த ஒரு எழுத்தாக, வாதங்களாக, நிதானமான வாதங்களாக, ஆளை யோசிக்க தூண்டுகிற வாதங்களாக அவருடைய வாதங்கள், அவருடைய எழுத்துக்கள் உள்ளன. அவருடைய நூல்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என நினைக்கிறேன். அவருடைய இந்த கட்டுரை மிக முக்கியமானதாக இருக்கும் என நம்புகிறேன். அவரை ஆய்வு கட்டுரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். பேராசிரியர் அரசு அவர்களுக்கு நன்றி, இப்படி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்தனைக்கு. இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரு மறுபரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் ரொம்ப சீரியஸாக இருக்கு. ஏன்னா அப்படியான ஒரு காலகட்டம் இது. இணைய வேண்டிய புள்ளிகள்லாம் இணையாமல் மீண்டும் மீண்டும் விலகி செல்வது தான் இங்கே அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. அவர் பேசும்போது அனைவரும் 3-4 மாதத்துக்கு முன்னாடி நடத்துகிற நடந்திருக்க வேண்டியது. நான் அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் எழுதியதுதான் வேலை செய்யணுன்ட்டு. ஏன்னா நான் வளர்ந்த பின்புலம் அப்படி எனக்கு ரொம்ப சிக்கல்கள் உண்டு. ஏன்னா எந்த மாதிரியான ஆட்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது. அது என்ன சிக்கல்னா, ஒரு தலிதாகவும் இருப்பது கம்யூனிஸ்டாகவும் இருக்கிறதுடைய பிரச்சனை இது. கம்யூனிஸ்டுகள் தலித் தோழர்ன்னு சொல்லுவாங்க. தலித் பக்கத்தில் நான் எதிர்கொள்வது அவர் கம்யூனிஸ்ட் என்றுவாங்க. எனக்கு முன்னாடி பேசினேன், என்ன அறிமுகப்படுத்த பேசின நண்பர் காத்திரமான ஆய்வாளர் என்ன சொல்வது எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா நான் தொடர்ந்து புதுவிசையில் அப்பப்போ கட்டுரை எழுதுறப்ப இன்னொரு தலித் நண்பர் ஒருத்தர் கிண்டல் அடிச்சது, நீ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தா அதனால அவன் கட்டுரை வருதுன்னாரு. என்னுடைய தலைப்பு வந்து, ஏன்னா தொடர்ந்து ஒன்று ஆய்வு ரீதியாக நான் இருந்தது முழுக்க வந்து தலித் சம்பந்தமாக. நான் தலித் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறது வெறுமனே நீங்க எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அப்படி நான் நினச்சிக்கிறேன். பொதுவாக இன்னும் மன்னார், ஆதி மருத்துவர்கள், ஆம்பேத்கர்னு சொல்லக்கூடிய இப்படியான பல சாதிகள்லாம் நினைச்சுதான் அதை பேசிட்டு இருக்கிறது. இடையில தொடர் கேட்ட கேள்வியிலிருந்து தான் ஏன் வெள்ளாளர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு கேட்டப்போ தான் எனக்கு தோணுச்சு அதுக்கான ரீசன் வேற இருக்குது. நான் பேசக்கூடிய டாபிக் கூட தான் அதுவும் வந்து போயிடுது அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு தான் பொது உரிமைங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு வெள்ளாளர்களுக்கு. ஏன்னா அகரகாலத்துக்குள்ள வெள்ளாளர்கள் போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு பொது உரிமை சம்பந்தமான ஒரு வெள்ளாளர் பேராசிரியர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப, எப்பா நானே போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள போனதில்லை, எங்கள் தாத்தா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனால் பிராமணன் அங்கே நின்றுட்டு நீ ஒத்து ஒத்து வெளியில் நில்லுன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கடித்த வாங்கி அவங்க தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இப்படியாக அது இருக்கிறது. அதனால் பொது உரிமை பொது உடைமைன்ற மாதிரி அதை நான் இதை பொதுமைப்படுத்தி பேச கற்றை எழுதுன்னு நினச்சிட்டு இருந்தது. பொது உடைமை ஆளர்களுக்கும் பொது உரிமைவாதிகளுக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு உண்டு இந்த சமூகத்தை பற்றியான புரிதல் இல்லை. ஆனால் ரெண்டுமே இணைய வேண்டிய புள்ளிகள். பொது உரிமைவாதிகள்னு
என்னன்னா, இந்த சமூகம் என்பது சமூகத்தின் பிரச்சனை என்பது இதற்கான அடித்தளம் சமூக பண்பாட்டு பிரச்சனைன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது ஜாதி மதம் இதற்குள்ள இருக்கக்கூடிய தீண்டாம். இப்ப இதற்கு எதிராக போராடுவது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்குங்கிறது இவங்களுடைய ஆழமான நம்பிக்கை. பொது உரிமைவாதிகளை பொறுத்தவரையில அப்படியே மார்க்சியம் முன்வைத்த அந்த அடிக்கட்டுமானம், மேற்கட்டுமானம், சமூக அரசியல் பொருளாதாரம் அடிக்கட்டுமானம், இந்த பிரச்சனையை தீர்த்துட்டோம்னா மேற்கட்டுமானமாக இருக்கக்கூடிய ஜாதி மதம் இதெல்லாம் ஒழிஞ்சிடும்ன்றது அவங்களுடைய கருத்து. இது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அங்க ஐரோப்பா சூழல்ல அது சரி, இந்திய சூழல்ல கொஞ்சம் மைனூட்டா ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க, அது ரொம்ப மோசமானது. இதனால என்னன்னா, நீங்க வந்து பொது உரிமைக்கு இயக்கம் வந்து பொது உடைமை சிந்தார்த்தம் உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா பேராசிரியர் சொல்லும்போது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்திற்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தை பற்றி சொன்னார். ஆனா அங்கு அதுக்கு ஒரு பிற்போக்கு முகம் இருந்தாலும் இந்தியாவில் அதுக்கு ஒரு முற்போக்கு முகம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கிருக்கக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனைக்கு எதிராக ரொம்ப காத்திரமாக உருப்படியான சில வேலைகளை செஞ்சது யாருன்னா கிறிஸ்துவர்கள். அவங்க முதல்ல ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு புரிதல் இருந்ததுன்னா, இந்த உலகம் முழுக்க ஒரே ரத்தத்தால் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். ஒரே அம்மாவுக்கும் ஒரே அம்மாவுக்கும் பிறந்தவங்க தான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொன்னாங்க. ஆனா இங்கு வேறு, இங்கு வந்து ஒவ்வொருத்தரும் பல பல கதைகள் இருக்கு. ஒன்று சனாதனம் சொல்லக்கூடிய ஒரு கதை இருக்குது, அதையும் தாண்டி இங்க பல அம்மன்கள் இருக்கிறாங்க. திரௌபதி அம்மன் இருக்கிறான், சந்திரமாரி அம்மன் இருக்கிறான், இல்லாத அம்மன்கள் இல்லை. ஏராளமான படைப்பு கதைகள் இருக்கு. நீ அம்பேத்கர் இதை தெளிவா சொல்லிடுவார், இந்த நாலு பிரம்மாவின் படைப்பு நான்கு பேர் நான்கு பாகத்தில் பிறந்திருப்பதால் இவங்க என்றென்றைக்குமே இணைய முடியாத ஒரு கருத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா இதற்கு நேர்மாறாக ஐரோப்பா கருத்து என்பது ஒரு ரத்தம் ஒரு மணி, நீ எல்லாம் நாம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்றது தான். இப்ப இங்க வரும்போது இங்க என்ன பிரச்சனை ஆகுது, இங்க இருக்கக்கூடிய இந்த சனாதானத்துடைய இந்த ஜாதியம் வந்து இவங்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அண்ணன் தம்பியாக மாமா மச்சானாக ஒன்றிணைவது என்பது தடுக்கக்கூடியதாக இருக்கு. சோ அப்ப மத அடிப்படையில் இவனுக்கு இது ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்கு. ஆகவே வந்து என்ன செய்யறாங்கன்னா, நாம் எல்லாம் ஆண்டவரின் பிள்ளைகள் ஒரு பிரசாரத்தை முன்வைக்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில அவங்க எடுத்த சில முயற்சிகள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று கிட்டத்தட்ட 1867 நினைக்கிறேன், 67 68 இருக்கும், 1860களில் கிறிஸ்தவர்கள் பகிரங்கமா ஒரு பத்திரம் வெளியிடுறாங்க. அந்த பத்திரம் என்னன்னா, சாதி பாகுபாடு நிராகரண பத்திரம். சாதி பாகுபாடு நிராகரண பத்திரம், யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள வரையோ நீ எல்லாம் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுருந்தா சங்கத்துக்குள்ள வந்துடணும் ஒரு அறிக்கை, ஒரு பத்திரம். அது எத்தனை பேர் அந்த பத்திரம் கொடுத்தாங்க என்னன்னு தெரியல, பட் ஆனா அந்த ஒரு பத்திரம் வந்து கிறிஸ்தவத்துடைய பத்திரிகைகள் வந்தது. இன்னொரு அறிக்கையை வந்து திரும்ப வருது 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து, கிறிஸ்தவம் அப்படி வளராம இவ்வளவு பிரச்சனைக்கு இருக்கிறது முக்கிய காரணம் மாதிரியாருக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறாங்க. ஏன்னா மதம் மாறின உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பாக பார்ப்பன வரலாறு நிறைய பேர் சொல்ற மாதிரி இருக்கிறாங்க. வரலாறு இவங்க தங்க பேருக்கு பின்னாடி ஜாதிப்பட்டதை போட்டுக்கிறான். என்ன சொல்றாங்கன்னா, இழிவான ஜாதி பெயரை கிறிஸ்தவ சர்ச்சுக்கான அறிக்கையில இருந்து எடுத்துரு அதுல சேர்க்காதான். இது ஜாதிக்கு எதிராக நடந்த இன்னொரு முயற்சி. இன்னொன்று வந்து நான் நேரடியா படிக்கல, வேற ஒரு கிறிஸ்தவ நண்பர் அவர் படிச்சேன் அப்படின்னு சொன்ன தகவல், ராபர்ட் கால்டுவெல் குறித்து. காலேஜுக்குல நீங்க போனீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற ஜான்ஸ் காலேஜுக்கு, அது ஒவ்வொரு வகுப்பறையும் பெரிய பெரிய ஹாலா இருக்கும். அவரு வந்து இது ஏன் அப்படின்னு அவர் விசாரிச்சப்ப அவருக்கு படித்தபடி என்னன்னா, அந்த ஜான்ஸ் கல்லூரியில முதல் முதல் சேர்ந்தது வந்து பார்ப்பன மாணவர்கள். இப்போ பார்ப்பன மாணவர்கள் சேர்ந்த கொஞ்ச நாள்ல வெள்ளாளர்கள் வர்றாங்க. பார்ப்பனர்கள் வெள்ளாளர்கள் இருக்கிறாங்க, வெள்ளாளர்கள் வரக்கூடாதுன்னு ராபர்ட் கால்டுவெல் ஓரளவு அவங்கள சரி பண்ணி அவன் வருவான், அவங்க இருந்துதான் ஆகணும்னு. சரி, நீங்க முதல் வரியில முதல் வரிசையில பார்ப்பனர்கள், கொஞ்சம் தள்ளி இரண்டாவது வரிசையில வெள்ளாளர்கள். கொஞ்சம் வருடங்களுக்கு பின்னர்
சாணார்கள் நாடார்கள் வர்றாங்க, வெள்ளாடர் பாப்பான்னு ஒண்ணு சேர்ந்தாங்க, அவன் வரக்கூடாது அவன் வேற சொல்லிட்டாங்க. காந்துகள் அதெல்லாம் அப்படியாது இருக்கணும். இப்ப என்ன செய்யறது, அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பார்ப்பனர் வெள்ளாளருக்கு அடுத்தபடியாக சாணார்கள். ஆனாலும் சமூகம் அவங்களை விட்டு வைக்கல. ராபர்ட் காண்டல் அவருக்கு அடுத்து வந்த சோதனை பல்லரும் பறையரும் உள்ள வந்துட்டாங்க. வெள்ளாளர் பார்ப்பனர் சாணர் நாடர் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க எல்லாம் தீண்டத்தகாதவர்கள், இவங்க உள்ள வரக்கூடாது சொல்லிடுறாங்க. இப்ப காந்துகள் என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு படிக்க விருப்பம்ல நான் வெளியில போயிருக்க, நான் இவனுக்கு மட்டும் பாடம் நடத்துறேன்னு சொல்லியிருக்காரு. தவிர்க்கவே முடியாம அவங்க நாளாவது ஒருவேளை வாய்ப்பு படைச்சா போய் பாருங்க, மத்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய வகுப்பறைகளை விட அந்த காலத்தில் உள்ள கட்டடம் பெரிய பெரிய வகுப்பறையா ஏன் இருக்குதுன்னா, இந்த ஜாதிய அடுக்க வந்து வரிசையா பின்தள்ளி பின்தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு முறையிலாம் இல்ல. இது இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள்ட்ட வந்து ஓரளவுக்கு வந்து ஜாதிக்கு எதிரான ஒரு சில உருப்படியான வேலைகள் அவங்க வந்து அன்னைக்கு அன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் சொல்லணும், அன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் சொல்லணும், எதிராக யாரு மாறணும், ஜாதி எவன் கையில வச்சுட்டு இருக்கிறானோ அவங்கதான் மாறணும்ன்ற விஷயத்த வந்து கிறிஸ்தவர்கள் தெளிவா புரிஞ்சிருந்தாங்க. தவிர நீ குளிச்சுட்டு வா சோப்பு போடலாம் சொல்றேன், இது காந்தியம். சோ கிறிஸ்தவர்கள் அந்த முயற்சிக்கு அப்புறம்தான் அடுத்த ஃபேஸ் மெல்லமா எங்க உருவாக ஆரம்பிக்கணும்னா, தலித் இயக்கத்துக்கு வந்து உருவாகும். ஒன்று கிறிஸ்தவர்களாக மாறிய தலித்கள் ஜான் ரத்னம் போன்றவர்கள் உருவாகிறாங்க. அதே கட்டத்தில் அயோத்திதாசர், இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் உருவாகும். இந்த டீம் என்ன நினைக்குதுன்னா, தன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் வந்து சமூக பண்பாடு அப்படின்றதுனால அது மீண்டும் எங்க சில மதத்துக்குள்ளதான் தேடும். நாங்கள் ஒரு காலத்துல பௌத்தர்களாக இருந்தோம், எங்களுக்குள்ள ஜாதி மதம் இல்லை, சோ ஆகவே நாங்கள் வந்து அதுக்குள்ள போவோம்னு சொல்லிட்டு அந்த பழைய அடையாளத்தை மீட்க தொடங்குது. நிகழ்கால பிரச்சனைக்கான கோரிக்கைகளும் சில பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், பொது இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இந்த டீம்ல இன்னொருத்தர் வரக்கூடிய ரெட்டமலை சீனிவாசன். ரெட்டமலை சீனிவாசன் வந்து கம்ப்ளீட்டா வந்து மதத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டதே கிடையாது. ஏன்னா வந்து நான் சமீபத்தில் அந்த என்னுடைய புஸ்தகத்துக்குள்ள ரெட்டமலை சீனிவாசன் எழுதுனான் ரங்கோன் சுயதேக்கன் கோபுர சரித்திரம் நூலுக்கு ஒன்று வெளியிட்டு ஒரு பதிப்புரையில் இருந்தேன். ரங்கோன் சுயதேக்கன் அந்த கோபுரம் சரித்திரம் என்னன்னா, அயோத்திதாசர் வந்து இலங்கைக்கு போய் நாங்கள் பௌத்தம் வேணும்னு சொல்லி சொல்றப்ப ரெட்டைமலை சீனிவாசன் எதற்கோ தெரிஞ்சே தெரியாமலோ இதை திட்டமிட்டு தான் வந்து ரங்கோன் போயிருக்கிறார். அங்கேயும் அவர் போறனா அங்கே புத்திசம் இருக்குது. அவர் எல்லாத்தையும் அதை படிச்சுட்டு வந்துட்டு ஒரு புஸ்தகம் எழுதுறாரு, ரங்கோன் சுயதேக்கன் கோபுர சரித்திரம். அந்த புஸ்தகம் ஏன் எழுதுறேன்னு சொன்னா, இந்தியர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ரங்கோனை பற்றி தெரியல, ஆகவே அந்த அந்த பிரச்சனையை நான் நேர் பண்றதுக்காக இந்த நூல் எழுதுறேன்னு சொல்லி எழுதுறாரு. ஆனா உண்மையில அவங்க இந்தியர்களுக்கு எழுதலைங்கிறப்ப உள்ள படிச்சா புரிஞ்சுக்கலாம். தொடக்கத்துல சொல்றாரு அங்க ஜாதி இருக்குன்னு சொல்றாரு, அடிமை முறை இருக்குன்னு சொல்றாரு, முடிவிலையும் அடிமை முறை இருக்குன்னு முடிச்சுறாரு. அந்த அடிமை முறை என்பது தீண்டாமைக்கும் அந்த அடிமை முறையும் சமன்படுத்திடலாம். அந்த அயோத்திதா ரெட்டமலை சீனிவாசன் தன்னுடைய இளமை பருவத்துல என்னெல்லாம் அனுபவிச்சாரோ அது அவ அந்த வந்து ரங்கூன்ல நேர்லையும் பாக்குறாரு. சோ இத முன்னுரையிலையும் எழுதுறாரு, இறுதியிலையும் முடிச்சுட்டு அந்த புஸ்தகத்தை வெளியிட்டு ரெட்டமலை சீனிவாசன் இங்க இல்ல, அவர் லண்டன் போறதாக போயிட்டு ஆப்பிரிக்கா போயிடாரு. இந்த காலகட்டத்துல இன்னொரு ஸ்ட்ரீம் உருவா இருக்குது, அது வந்து சுவாமி சகஜானந்தா. அவர் வந்து ஒரு விதமா இந்து மார்க்கத்துக்குள்ள போகிறாரு. ஆனா அவரு அந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கிறாரு. அவருக்கு நடத்தின 1919 பஞ்சமர் சங்கனுக்கு ஒரு சங்கம் வச்சிருந்திருக்கிறாரு. அந்த சங்கத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜூலை 19 1919 நடத்தின ஒரு கூட்டத்துல 11,000 பறையர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. 11,000 வந்து அந்த காலகட்டத்துல சாதாரண எண்ணிக்கை இல்லை. சோ இந்த மூணு ஸ்ட்ரீமும், அதாவது ஒரு இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு சமூகம் என்றால் ஒரு ஜாதி என்றால் அதுக்கு ஒரே அடையாளம் ஒரே ஐடியாலஜி இல்லை, அதுக்குள்ள வந்து மல்டியாகவும் உருவாகும். அந்த காலகட்டத்தில் ஒரு 3 விதமாக இன்னொரு ஸ்ட்ரீம் இவங்களுக்குள்ள உருவானது, அது வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து திருநெல்வேலி சென்னை இதை மையப்படுத்தியே உருவாக்கின கிறிஸ்தவர்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு விதமா ஆதி திராவிடர் சங்கங்கிற பேர்ல செயல்படுறவங்க இருந்தாங்க, பிரிஞ்சும் போனாங்க. சிந்தாதிரிப்பேட்டையெல்லாம் அன்னைக்கு வந்து 1920s ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதி திராவிட இயக்கம் இருந்த இடம்.
பள்ளிக்குள்ள கிறிஸ்தவன் வரும்போதான் நடந்து வரதான் பார்த்து இந்த கிறிஸ்தவ பள்ளிகள்லாம் இருக்குது. அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டம்லாம் நடந்திருக்குது, மோதல்லாம் நடந்திருக்கு. இப்படி மூணு போகிறப்ப வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துறது என்னன்னா, பிரிட்டிஷ் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் 1919 மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்துக்கு அப்புறம் தலித் மூவ்மெண்ட்டுடைய கோரிக்கையை வேற விதமாக டைவெர்ட் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போறேன், அந்த ரெட்டமலை சீனிவாசன் எதை நினைச்சாரோ, எது சமூக விடுதலையாக இருக்கும்னு நினைச்சாரோ அது ஸ்ட்ராங் ஆகுது. அது என்னன்னா, பொதுவான பொது வெளி பொது இடங்கள்ல எல்லாருக்கும், எல்லா நபர்களுக்கும் சாதி மத வர்க்க பாலின வேறுபாடு என்று உரிமை வேண்டுகிறதான் அந்த கோரிக்கை. ஏன் பொதுவானதுன்னு சொல்றோம்னா, இந்தியாவின் இந்த சாதிய கட்டமைப்பில் எதுவுமே பொதுவானதும் கிடையாது. எல்லாமே சமூகத்தில் மேல இருக்கிறவங்களுக்கு ஏகபோக உரிமையும், கீழே இருக்கிறவங்களுக்கு குறைந்த உரிமையும் அல்லது உரிமை இல்லாத நிலையும் பார்க்கலாம். பார்ப்பனர் குடியிருப்பு எங்க இருக்கும், ஆத்து உள்ள இருக்கும், மெயின் ரிவர் உள்ள இருக்கும் அல்லது ஆத்து கரையோரமா இருக்கும். நீங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த மிடில் ஜாதிகளுடைய இடைநிலை ஜாதிகளுடைய இடம் எங்க இருக்குன்னா, அந்த பிரான்சஸ் ரிவர்ல இருக்கும். பறையர் பல்லர் இந்த மாதிரியான தீண்டத்தகாத சாதிகள் சொல்லப்படக்கூடிய அந்த மக்களுடைய குடியிருப்புகள் எங்க இருக்குன்னா, பிரான்சஸ்லிருந்து வயக்காட்டுக்கு போகக்கூடிய வாய்க்கால் பக்கமா இருக்கு. அப்போ ஆத்துக்கரை இருக்கும் பார்ப்பனர்களுக்கு சுத்தமான நீரும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சாதிகளுக்கு ஓரளவுக்கு வந்து அழுகுதான் இருக்கும். வாய்க்காலுக்கு போகிறது ஒரு விதமா சேர்ந்த சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி போகக்கூடியதுதான் இருக்குது. ஏன் சொல்ல வருதுன்னா, எல்லாமே சரி சமமாகவோ ஆரோக்கியமானதாகவோ கிடைக்கக்கூடியதாக இந்த சமூக கட்டமைப்புல இல்லை. இந்த பொதுவற்ற தன்மையையும் எல்லாத்துக்கும் சமமாக இல்லாதது இந்த நிலையுமே அவங்க வந்து மாடர்ன் உருவாகக்கூடிய நவீன நிறுவனங்களுக்குமே அவங்க வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு உதாரணம் மட்டும், ட்ரெயின் அறிமுகமான காலத்துல நமக்கு வந்து காந்தி ஐயோ நிரப்பாகட அனுப்பிச்சிட்டாரு, விளக்கிற இல்ல தள்ளி விட்டான்றது தான் நம்மளுக்கு தெரியும். இந்தியாவில் ஆனாலும் அவர் வந்து என்ன செஞ்சாங்க, ட்ரெயின்ல அனுமதிச்சிட்டாங்க. மூன்றாவது பெட்டியில சரக்கோட சரக்கா நீயும் இந்தியர்கள் கருப்பர்கள் போகலாம்னு சொல்லி அனுமதிச்சாங்க. ஆனா இந்தியாவில் இருந்த பிரச்சனை என்னவென்றால், பஸ் டிக்கெட்ல நமக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த ரூல்லாம் இல்லை. உரிய பயணச்சீட்டு எடுக்காமல் பயணம் செய்தால் சட்டத்தின்படி தண்டனைக்கு உள்ளாவது. இதுதான் இருக்கு. ஆனா 1920s 1930s உள்ள பஸ் டிக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா, பஞ்சமர்கள், தகாதர்கள், பெரு வியாதிஸ்தர்கள் பேருந்தில் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது. அதாவது நிரப்பாகுபாடு என்ன செய்யணும்னா, ஒரு பொருளை தந்துடும் உங்களுக்கு, நீண்டாம என்ன செய்யணும்னா பொருளையே தராது. இதுதான் காந்திக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இந்தியர்களுக்குமான இந்த சாதி அமைப்புக்குமான பிரச்சனை. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லா நவீன இடங்களில் உருவாக்கப்பட்ட காரணத்தினால் வந்து பொது உரிமை வந்துருச்சு. அப்ப உருவாக்கின போஸ்ட் ஆபீஸ், பள்ளிக்கூடம் எல்லாமே எங்க வந்துச்சுன்னா, பெரும்பாலும் அக்ரஹாரத்தில் தான் அமைக்கப்பட்டது. இங்க நிறைய நம்ம தப்பு தப்பாக வரலாற்றில் சொல்லப்படுவது, இங்க நடத்தப்பட்ட கோயில் நுழைவு போராட்டம் எதுவும் கோயில் நுழைவுக்கான போராட்டம் அல்ல. அடிப்படையில் அது அக்ரஹாரங்களில் அமைக்கப்பட்டிருந்த பொது நிறுவனங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு போராட்டம் தான். நீங்க ரூபாயிற்கு முன்னாடி 1860-70களில் ரொம்ப வீரியமாக நடைபெற்ற கல்பாத்தி போராட்டம், கல்பாத்தி அகோரம் கூட ஒரு சினிமா டைரக்டர் இருக்கிறார், பாலக்காடு மாவட்டம். அந்த மாவட்டத்துல கல்பாத்திக்குள்ள நடந்ததே ஒண்ணு இல்லை, பள்ளிக்கூடம் அங்கதான் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ் அங்கதான் இருக்கு. வெள்ளாடலாம் அங்க போக முடியாது. வெள்ளாடல பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தில் இணைவதற்கான மிக முக்கியமாக காரணமாக இருந்தது இந்த பொது நிறுவனங்களின் உரிமை மறுப்பு. கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் கலவரம் இருக்குது 1920s சிங்காநல்லூர்ல இதே பிரச்சனை. இப்படி நீங்க நிறைய அகரகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்காக முதல் முறையில் சட்ட ரீதியாக அனுமதி வேண்டும்ங்கிற கோரிக்கை யார் வைக்கிறான், ஒரு பொது உரிமைக்கான கோரிக்கை வரணும் வேணும் சொல்லி முன் வைக்கிறது எம்சி ராஜா வைக்கிறார். ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இன்றைக்குள்ள கான்டெக்ஸ்டோட பொருத்தமானது. அவர் என்ன சொல்வாருன்னா, இது ஒரு நவீன நாட்டில், பிரிட்டிஷோடைய டெமோக்ராட்டிக் நாட்டில் ஒரு குடிமகனுக்கான
எலிமெண்ட்ரி சிட்டிசன்ஷிப் ரைட்ன்றவர். இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் பிரச்சனை இருக்குது. அன்றைக்கு எனக்கு சிட்டிசன்ஷிப் பிரச்சனை வந்த உடனே என் நினைவுக்கு வந்தது அதுதான். அந்த சிட்டிசன்ஷிப் பிரச்சனை என்னன்னா, பொது களங்களில் எனக்கு உரிமை வேண்டும்ன்றதான். அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். அது பேசுறதுல இன்னொன்னு, நான் வந்து டாக்ஸ் பே பண்றேன், அதனால எனக்கு அந்த உரிமை வேணும்னு சொல்றார். ஆனா வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த பில் தோற்கடிக்கப்படும். சென்னை மாகாணத்துல அவர் கொண்டு வந்த பில் தோற்கடிக்கப்படும். அப்புறம் மீண்டும் அதே பில் வரும். அதே பில் என்ன செய்யுமா, வந்து 1924 ரெட்டபிள்ளை சீனிவாசன் அதை கொண்டு வருவார். அப்புறம் ஒரு விதமான விவாதத்துக்கு பின் அது வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறும். அதுல ஒரு முக்கியமான காரணம், நீதி கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்கிறதுனால அந்த பில் ஆதரிப்பாங்க. அதற்கு பிறகும் 1930களில் இதே மாதிரி பிரச்சனையா, முதல்ல ஒரு ஆக்ட், ஒரு பில் கொண்டு வருவாங்க. அது வந்து ரிமூவல் ஆஃப் சோசியல் டிசபிலிட்டி ஆக்ட். அதுக்கப்புறம் இன்னொன்று, ரிமூவல் ஆஃப் சிவில் டிசபிலிட்டி ஆக்ட். நீங்க இந்த ஆக்டை நீங்க முழுக்க முழுக்க உள்ள படிச்சீங்கன்னா, இது முழுக்க வந்து அது எதை கோருனா, பொது வெளியில் பொது உரிமை தான். ஆனா இந்த காலத்துல இடதுசாரி இயக்கம் என்னவாக இருந்தது, இடதுசாரி இயக்கம் குறிப்பாக காங்கிரஸ்குள்ளேயே இருந்து அரசியல் பொருளாதார போராட்டம் தான் முக்கியம் சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்க இவங்க முக்கியம், இந்த சமூக பண்பாட்டு பிரச்சனைய அரசாங்கத்தின் உதவியோடு இதை செய்து முடிச்சிடலாம் நினைச்சிருவாங்க. ஒரு விதத்தில் இந்த பார்ப்பன நல்லாதர் இயக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது இதர சாதி இயக்கங்களாக இருந்தாலும் சரி, தலித் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே பிரிட்டிஷ் ஆதரவோட இருப்பாங்க. ஏன்னா இந்த சமூக பிரச்சனையை அரசாங்கத்தின் ஆதரவுடன் செய்து முடிக்க முடியும். ஆனா இதற்கு நேர்மாக லெப்ட் மூமெண்ட் உடைய கோரிக்கைகள் எல்லாமே காங்கிரஸோட இணைந்து கொண்டு இந்த போராட்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கக்கூடியது, அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமை கோரிக்கையை முன்வைக்கிறப்ப பி டி ரணதிவே வந்து உங்களுடைய பிரச்சனை சரி, இந்த பிரச்சனைக்காக அம்பேத்கர் முன் வச்ச இரட்டை வாக்குரிமையும் சரின்னு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பார். இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் 1940ஸ்ல பார்த்தோம்னா, குறிப்பா 1946ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. தேர்தல் அறிக்கை வந்து முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் இம்பீரியலிசத்தை எதிர்ப்பதாக இருக்கும், அரசியல் பொருளாதார கட்டுமானத்தை நம்ம மாத்திட்டோம்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை சரியாயிடும் சொல்லிட்டு, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வேண்டுகோள் சொல்லி உள்ள ஒரு பக்கம் இருக்கு. அதுக்குள்ள இது இந்த மாற்றம், இந்த கிராமப்புறத்துல இந்த மாற்றங்கள்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நீ அதிகபட்சமாக பலன் அடையக்கூடியது நீங்க தான், அதனால எங்களுடைய இணையங்கள்ன்ற ஒரு கோரிக்கை இருக்கும். அதுக்கப்புறமும் வந்து பெண்கள் மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஓப்பனான அப்பீல் வந்து அந்த 1946 கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் இருக்கு. 1930s 1940s அப்புறம் சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வேக்கன்ட், ஒரு விதத்தில் அம்பேத்கர் ஆரம்பிக்கிறவுடைய கட்சி அவர் தேர்தலில் போட்டி போடுறது தோல்வி அடைஞ்சு போறது இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள ஒரு பிளவு, இதுக்கு இடையில வந்து முழுக்க முழுக்க வந்து வர்க்க போராட்டம். இந்த வர்க்க போராட்டம் தலித்துகளுக்கு விடுதலை தரவில்லை, மேம்பாடு தரவில்லை நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக கூலி உயர்வுக்கான போராட்டம், பண்ணையால் தஞ்சாவூர்ல பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் 1952 அது வெளிவந்ததுக்கு கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு காரணமா இருந்தது. ஆனா சில ஏரியாவில் ஃபீல்ட் ஒர்க்ல நான் பார்த்ததுல ரொம்ப தெல்ல தெளிவாக ஜாதியை புரிஞ்சுக்கிட்டு தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்கள் வந்து கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் நடத்தினதை நான் எங்க பார்த்துருந்தேன்னா, நெல்லை மாவட்டத்துல கீழாம்பூர் ஒரு கிராமம் இருக்கு, 2003 பல்லர்களை கூட செஞ்சாங்க. ஸோ அங்க என்ன நடந்ததுன்னு போய் பாக்குறப்ப ஒட்டுமொத்தமாக அந்த மூவ்மெண்ட் பாக்குறப்ப அந்த கீழாம்பூர்ல விவசாய சங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. கொஞ்சம் தூரத்துல போனீங்கன்னா அந்த பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் இருக்குது. நல்ல பண்ணலாம் தோழர் நல்ல பண்ண ரொம்ப நாளா வேலை செஞ்சிருக்கிறாரு, மறைந்திருந்த இடம் வேற கேள்விப்பட்டேன். அங்க வந்து தேவர்கள் பிராமணர்களை தவிர, பிராமணர்கள்ன்றது புரிஞ்சுக்கிறது இன்னொரு விதத்தில் அவங்கள பொறுத்தவரை பிராமணர்கள் நிலவுடைமையாளர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை பொறுத்தவரையில நிலவுடைமையாளர்கள் தான். அவர்களை தவிர்த்து மீதும் இருக்கக்கூடிய பல்லர்கள், அந்த பல்லர்கள் தான் அதிகம், பல்லர்கள் தேவர்கள் எல்லாவரையும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட இயக்கம் அது. பெரிய அளவுக்கான மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு சக்கிலியரை சமைக்க சொல்லி சாப்பாடு கொடுத்த சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. சின்ன திட்டமிட்டு ஒழிக்கிற போராட்டம் அங்கே நடந்திருக்கு. ஆனால் அதுவே அவங்கள்ட்ட பெரிய அளவு டார்கெட்டாக மாறலை. ஸோ இப்படியான இதே காலகட்டத்தில் இந்த ரிவர்ஸ் தலித் சைட்லேருந்து யோசிச்சோம்னா, தலித்துகள் முழுக்க முழுக்க சமூக பிரச்சனையில் மட்டும்தான் தலையிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. ஒரு விதமான வர்க்க சின்ன அந்த சென்ஸும் அவங்கள்ட்ட இருந்தது. நீங்க ஏன்னா 1919 சகஜானந்தோட மீட்டிங்ல வேஜ் பத்தி அவர் பேசுறாரு,
அப்புறமா 1930s வரல ரத்தங்களை சீனிவாச ரொம்ப சீரியஸா தலித்துகளுக்கு நிலம் வேண்டுங்கிற விஷயத்தையும் பேசுறாரு. ஒரு அதாவது ரெண்டுமே பெரிய அளவுக்கு இணையிலனாலும் இந்த சென்ஸ் இந்த இந்த இயக்கத்திடம் பொது உரிமையை பேசக்கூடிய தலித் இயக்கத்திடம் வர்க்க கண்ணோட்டமும், பொது உடைமையை பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகளிடம் சமூக கண்ணோட்டமும் முற்றிலும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இருந்து ஆனாலும் வந்து அவங்க அவங்க நடத்தினது ஒன்று ஒரு வர்க்க போராட்டம், இன்னொன்று சமூக போராட்டம். இது ரெண்டுக்கும் எதிரான மிகப்பெரிய வன்முறைகள்லாம் நடந்தது. நீங்கள் கீழ விற்பனி நடந்ததுன்னா அதுக்கு சரிசமமாக போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் தோட்டக்குறிச்சி சம்பவம், தோட்டக்குறிச்சி, நெற்குப்பை, இப்படி நிறைய கிராமங்கள் இருக்குது. கீழ் உஞ்சனை, அது ஒரு அதிகாலையில் 5 பேரை கொலை செஞ்ச கிராமம் அது. தோட்டக்குறிச்சி கரூர் பக்கத்தில் இருக்கிறது, அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையே தீ வச்சு கொடுத்தது கொளுத்தின சம்பவம். அவங்க வெளியிட்ட ஃபேம்லெட்டில் எழுதியிருப்பாங்க இது வந்து 2 வெண்மணி அப்படின்னு. இப்படி இருக்கு. அப்போ கம்யூனிஸ்டுகள் எப்போ வந்து பொதுவாக இந்த சமூக பிரச்சனைகளை ஈர்க்கப்பட்டாங்கன்னா, அல்லது அந்த சிந்திக்க தூண்டியது அப்படின்னு சொல்றதா இருந்தா, தென் மாவட்டங்களில் நடந்த சாதிய மோதல்கள் தான். சாதிய மோதல்கள்னா உங்களுக்கு சொல்ல தேவை, ஒரு கொலை செஞ்சா பதிலுக்கு ரெண்டு, இப்படி கொலை நடந்துகிட்டே இருந்தது. என்னுடைய முதல் ஒரு கிராமத்தை பற்றியான ஆய்வு கட்டுரையில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் 6 பேரை கொலை செஞ்சது கிராமத்தில் உட்கார்ந்து சிவந்துக்குட்டின ஒரு கிராமம் புதுவீசர் அந்த கட்டுரை எழுதியிருந்தது. ஸோ இப்படியான கொலைகள் இதே காலத்தில் அம்பேத்காருடைய 100 கொண்டாட்டம், இதை எல்லாத்தையுமே வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து நீ பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெல்லமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் தலித் இயக்கத்திற்குமான ஒரு உறவு, ஒன்று சேர்ந்து போராடுவதுங்கிற ஒரு இது அதுக்கப்புறம் தான் நிறைய வருது. தவிர அதுக்கு முன்னாடி நிறைய இல்லை. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து சிபிஎம்ல தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்குது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு எனக்கு ஒன்று வேணுங்கிறது அவசியம், அது யார் லீடர்ஷிப்பாக இருக்கிறா என்னன்றது வேற, ஆனால் அது ஒன்று தேவை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இவர்களுடைய பிரச்சனை தனியாக இருக்குது. இந்த போக்கான தீண்டாமை பற்றியான புரிதல் வேற விதமாகவும் இருக்குது. தீண்டாமை என்பது வெறுமனையாக வந்து கோயிலுக்குள்ள போகிறது இல்லை. நீங்க இதே இது தலித் இயக்கம் கோயிலுடைய போராட்ட பள்ளியோருக்கு ஸ்ட்ராங்கா எடுக்கல. ஏன்னா அவங்க வந்து புத்திசம் வேற விதமாக சிந்திச்சு இந்து மதத்துக்குள்ளேயே போக ஆரம்பிக்கல. இப்ப ரிலிஜன் சம்பந்தமாக அதுக்கு முன்னாடி காந்தி சம்பந்தமாக நிறைய சிக்கல் இருக்கு. காந்தியை பற்றியான கம்யூனிஸ்டுகள் கண்ணோட்டத்துக்கும் தலித்துகள் கண்ணோட்டத்துக்கும் அடிப்படையில் காந்தி கிட்ட இருக்கக்கூடிய காந்தியை என்ன கேட்டீங்கன்னா ரெண்டே வார்த்தையில சொல்லிடும், அவர் வந்து மில்லின இந்துத்துவார். அவ்வளவு அவர் தீண்டாமை ஒழிப்புல முழுக்க முழுக்க செஞ்சது என்னன்னா, என் உடலை சோப்பு போட்டு கழுக சொன்னார். என்ன நான் குடிக்காதேன்னு சொன்னார். நான் இங்கிருந்து ஏன் கிறிஸ்தவர்கள்ட்ட நான் கிறிஸ்தவர்கள் ஒப்பிட்டு சொல்ல வரேன்னா, கிறிஸ்தவர்கள் நீ ஜாதிப்பட்டத போடாதுன்னு பெரியாராவதான் செஞ்சார். ஆனா காந்தி என்னையே திருத்து நினைச்சிட்டு இருந்தார். எங்க பிரச்சனை இல்லை, எனக்கு காலையில இருந்தா எனது ஒரு வயல்காடு, நான் வயல்காட்டுக்கு போறேன், நான் குளிச்சுட்டா போக முடியும், செங்கடிக்க முடியுமா? சென்னையில டெய்லி குளிக்காம செங்கடிச்சு போற மாதிரி அப்படி செய்ய முடியாது. நான் குளிக்க வேண்டும், குளிக்காம தான் நான் வேலைக்கு போவேன். எல்லா உழைக்கக்கூடிய சாதிகளை சேர்ந்த ஆணும் பெண்ணும் மாலை நேரத்துல குளிப்பாங்க, குளிச்சா தான் தூங்க வரும், குளிப்பாங்க. சரி, காந்தி மிக தவறாக புரிந்து கொண்டது ஒன்று. இன்னொன்று, அவர் எல்லாத்தையும் இந்துக்கள் புரிஞ்சுக்கிட்டார். என்ன கேட்டீங்கன்னா தமிழர்கள் யாரும் இந்துக்கள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் சாமி மாறின்ன சுடலமான, நான் குடிப்பேன், நான் ஆடுவேன், எனக்கு கோயில் நிரந்தரமானது கிடையாது, நான் ஆடுவேன், ஆண் ஆடுவான், பெண் ஆடுவான், பெண்ணை கண்டு ஆண் பயப்படுவான், ஏன் சாமி வேற, என் சாமியே சாமின்னு நான் சொல்ல மாட்டேன், அதை நான் மிரட்டுவேன், நீங்க சொல்ல மாட்டே சாமி, இதெல்லாம் பாருங்க இந்த யூடியூப்ல கிடைக்கும். அது தீப்பந்தம் வச்சுக்கிட்டு சாமியை மிரட்டும். நீங்க பெருந்தெய்வ கோயில்கள் சொல்லக்கூடிய அந்த வைகின சைவ கோயில்களை பாருங்க, சாமிக்கு கீழ்பிடித்தவர். அதனால இந்த தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு வேறு, அது வேறு. எனக்கு அம்மன் வழிபாட்டை ஒருபோதும் மதத்தோடு இணைக்க எனக்கு விருப்பமும் இல்லை, அதை ஒரு பிற்போக்குத்தனமும் சொல்லவும் முடியல. அது இறுதியா அந்த பகுதிக்கு வந்துட்டு அதோட காந்தி கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, காந்தி என்ன செஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் இந்து லிஸ்டுக்குள்ள கொண்டதுக்கு செஞ்சிட்டாரு. ஒருவேளை காந்தி இதை செய்யவில்லை என்றால் இன்னைக்கு வந்து பிரியாணி கடைக்கு கொள்ளையடி தான் இருக்காரு.
தீண்டாமை பற்றியான புரிதல், ஜாதியை பற்றியான புரிதல், கம்யூனிஸ்டுகளிடம் என்ன பொறுத்தவரை மிக சிறந்த தெளிவான ஒரு ஆயுதம் இருக்கிறது. நான் கடப்பாறை கட்சியெல்லாம் சொல்லலை, அது வரலாற்று பொருள் முதல்வாதம், இயக்கவியல் பொருள் முதல்வாதம், இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு மிக தெளிவான உபகரணம் அதுதான். ஆனா நான் பாக்குறேன், கார்த்திகேய சிவத்தம்பியை பாக்குறேன், ஓ கேசவனை பாக்குறேன், இவங்க எல்லாருமே எதுக்குள்ள நின்றுட்டாங்கன்னா சங்க காலத்துக்குள்ளேயே நின்று சாதியை தேடுறாங்க. சங்கத்துக்கு முன்பும் சாதி இருந்தது, மக்கள் இருந்தார்கள், அவங்கெல்லாம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியெல்லாம் இல்லையா, என்ன பொறுத்தவரையில் இருக்கிறார்கள். இவங்க இதற்குள்ளேயே இருந்து அரசு ஏன்னா லெப்டோடைய அடித்தளமே அடிக்கட்டுமானமாக அரசியல் பொருளாதாரத்தை பாக்குறதுனால பொருளாதாரம் நிலவுடமே ஸ்டேட் இது மட்டுமே பாக்குறாங்க. ஸ்டேட்டுக்கு முன்னாடி அதுல சங்க காலத்துக்கு தேறாங்க. சங்க காலத்துக்கு முன்னாடி கீழடியை தோண்டிட்டு கிடைச்சிட்டு குறியீடுகளை பத்தி சந்தோஷமா சொல்றோம், பானை உடல இருந்ததுன்னு சொல்றோம். சங்கத்து காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குள்ள எல்லா எவிடன்ஸும் வச்சு நாங்க ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கீழடி ஆய்வை பற்றி பேசும்போது என்ன சொல்றீங்க, தமிழர் நாகரிகம்னு சொல்றீங்க, அது எப்படி சரியா இருக்கும்? அன்றைக்கு தமிழர்கள்ங்கிறது யாரு? பானை கிடைக்குதா பாங்க, யார் இருந்தான் இருக்கும், கொசவ இருந்தான் இருக்கும், கூட தப்பா நடந்துக்கிறாங்க. திருநெல்வேலி லாங்குவேஜ்ல கொசவேனாக பேசுற மொழியில சொல்றாங்க, பொன்படுத்துகிற நோக்கத்துல கொய்யவர்கள் இருந்தார் என்று பொறுப்பான இருந்தார், அதுக்குள்ள ஒரு எழுத்தும் கிடைக்குது. அந்த எழுத்தை வச்சுட்டு என்ன சொல்றோம், மொழி ஆய்வாளர்களுக்கு இன்ன வரைக்கும் அது என்னன்னு சரியா புரியல. சில பேர் சொல்றாங்க ஒலியின் உருவம்ன்றாங்க, இன்றைக்குள்ள தமிழ் பிராமிக்கான தொடக்கமாக அதை எழுத்துக்கிறாங்க. எனக்கு அதை வந்து மொழிக்காக நான் எழுத்தாக இல்லை, என்ன பொறுத்துள்ள அது வேறு விதமாக தெரிகிறது. ஏன்னா வந்து ஐரோப்பாவில் உள்ள வேற ஒரு அறிஞருடைய புஸ்தகத்தை படிக்கிறப்ப அது ஏன் அந்த ஆயுதங்களின் குறியீடாக இருக்கக்கூடாது, வேட்டையாடி உணவு சேகரிக்கக்கூடிய சமூகத்தில் ஏன் அது ஆயுதங்களின் குறியீடாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி, அதுவாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரியான எழுத்து நம்ம வண்ணார் கிட்ட இருக்குதே, அது ஏன் உங்களுக்கு வந்து எழுத்தா தெரியல, ஏன் உங்களுக்கு வந்து அது வெறும் வண்ணார் குறியா தெரியுது? அது தமிழ் வண்ணாருக்கு மட்டுமா இருக்குது, தெலுங்கு வண்ணாருக்கு அந்த இருக்கு, கேரளத்து வண்ணாரையும் கன்னடா வண்ணாரையும் பார்க்கல. அப்புறம் ஜாதியை பற்றியான புரிதல், நீங்க வண்ணாரை கேட்டீங்கன்னா நீங்க லெப்ட் ஆய்வாளர்கள் வரைக்கும் வெளுப்பது வண்ணார் தொழில் கேட்கிறாங்க, வெளுப்பது வண்ணான் தொழில்றாங்க. அம்மனமாக திரிந்தது தானே ஒரு காலத்துல, அம்மனமாக திரிந்தது மனித குல வரலாற்றில் ஒரு கட்டம். அப்ப வண்ணார் என்ன செஞ்சாரு, வண்ணாருடைய இதர சடங்குகள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறப்ப அது வேற விதமாக தர்க்க ரீதியான கேள்விகளை எழுப்பி சாதி வரலாற்றை எழுதுவதில் தோல்வி அடைந்து விட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், அது பெரிய பலகீனம் இருக்கு. அவங்க ஸ்டேட் நில உடைமையிலிருந்து ஜாதிகள் உருவானதாக கருதுகின்றன. நான் அதுக்கு முன்னாடி இருக்கு இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை என்ன பொறுத்தவரை அது நிவர்த்தி பண்ணிட முடியும். ஜாதி வந்து பெரிய புரியாத புதிராக பெரிய புதிராக புதிராக விளங்கிக் கொள்ள முடியாத விஷயமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஆதி பொது உடைமை சமூகத்திலிருந்து வரலாற்று அறிஞர்கள் மார்க்சிஸ்டின் சங்கத்தை தொடங்குவாங்க, புத்திஸ்டுகள் வந்து தலித்துகள் தங்களுடைய வரலாற்றை பொற்காலத்தை புத்திஸ்டத்துக்கு வந்து தொடங்குறாங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆதி பொது உடைமை அந்த சமூகம் அதற்கான எச்சங்கள் செத்துவிடவில்லை, உயிரோட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். நீங்க வெறும் கீழடியில மட்டும் தேடிட்டு இருக்காங்க, அல்லது சிந்து சமவெளியில தேடிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு என்பது ஒரு விதமாக ஆதி பொது உடைமை சமூகத்தின் எச்சம். நீங்க பிறப்பு முதல் இறப்பு வரை கல்யாணம் கருமாதி எல்லாத்திற்கும் பிராமணர்களை தவிர மீது எல்லா சாதிகளுக்கும் சடங்கு செய்கிறவர்களாக இருப்பது வண்ணாரும் அம்பட்டன் மிக இழிவாக கருதப்படக்கூடிய மக்கள். வண்ணார்குடி சடங்கு பார்த்து அவ்வளவு புரிய பிரமாதம் இருக்கு. அப்ப இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தேடுறப்ப இந்த எழுத்து இதெல்லாம் தேடுறேன் ஐரோப்பிய அறிஞர்கிட்ட இருந்து தான் புரிஞ்சுக்கிற முடியுது. இது மாரியம்மன் மலை சடங்கு, மாரி மலை அம்மனுக்கான கடவுள், அது கடவுள் பின்னாடி மாத்திட்டான்னு சொல்றாங்க. இவ்வாறாக இந்த சாதியை புரிந்து கொள்வதற்கு ஏராளமான ஆவணங்களும் இருக்கிற போது, அது சடங்கியல் வடிவில் இருக்கிற போது,
அதை புரிந்து கொள்வதற்கான ஆயுதத்தை மார்க்சிஸ்டுகளிடம் தான் வந்து ஜார்ஜ் தாம்சன் பற்றியான ஒரு நூலை எக்ஸிபிஷன் தான் வெளியிட்டிருந்தா அதுல இருந்து படிச்சு தான் இதை புரிஞ்சுக்க முடியும். இதை புரிந்து கொண்டு இந்த ஜாதியை புரிந்து கொள்ள முடியும். இந்த ஜாதிக்கான ஏன் புது உரிமை போராட்டம் ஜாதிகள் இதுக்குள்ளே நடக்குதுங்கிறது இது விளங்கிக் கொள்ள முடியும். இதற்கும் இதற்குமான இணைப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் எளிதாக தருது. ஆனால் முரண்பாடுகள் இருக்காது, பேச முடியாது, அந்த டயலாக்கே இல்லாம மீண்டும் மீண்டும் வந்து கம்யூனிஸ்டுகள் ஒரு 10 கட்சிகளாகவும் தலித் கட்சிகள் ஒரு 100 கட்சிகளாகவும் பேராசிரியர் இதற்கு முன்பு பேசி லௌகிக அமைப்புகளுக்கும் இதற்குமான எந்த இணைப்பும் இல்லாமல் ஆங்காங்கே தீவுகளாக இருப்பதை மாற்ற வேண்டிய பொறுப்பும் புதிதாக இந்த சமூக மாற்றத்துக்கு நமக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் என்பதை எழுத வேண்டிய பொறுப்பும் இன்றைய இடதுசாரிகளுக்கும் பிற அறிஞர்களுக்கும் இருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு இன்னும் ஒரு நன்றி கூறுகிறேன். தொடர்களில் வந்து இந்த கட்டுரை தொடர்பான கேள்விகளை எழுதலாம். கேள்விகளை கேட்பவர்கள் எல்லாம் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு எல்லோரும் கேள்விகளை கேட்டுவிடுங்கள். அதற்கு பிறகு அவர் உங்களுடைய அபிப்பிராயங்களை சொன்னாலும் அதற்கு பிறகு அவர் அதன் மீதான நம்ம கருத்தை சொல்றோம். எல்லோரும் கேட்டு சின்ன தகவல் தகவல்காக எடுத்துக்கலாம். 70 பின்னாடி மாவோஸ் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பொழுதும் வந்து வெறுமனே வந்து சாதி மதம் அரசியல் நீதி வந்து ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்றது பின்னாடி வந்து தன்னுடைய ஆய்வுகள் எல்லாருமே மாற்றிக்கொண்டாங்க அப்படின்றத எழுப்பினாங்க, அதுல வசதி வாய்ப்பு இருந்துச்சு, நகர்ந்து போயிட்டாங்க. அவ்வளவு
அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏன் வேண்டான்னு நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்குள்ள கான்டெக்ஸ்ட் வேற. இன்னைக்கு பிரிட்டிஷ் இல்லை, அன்னைக்கு பிரிட்டிஷ் நேரடியாக இருந்தது. ஸோ அதனால அந்த அன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்தது அன்னைக்கு அதிகாரம். அந்த அதிகாரத்தை நோக்கி அவங்க நகர்ந்தாங்க. இன்னைக்கு அது அவங்ககிட்ட தேவையில்லை, இது இன்னைக்கு இவங்ககிட்ட இருக்கு, இவங்க மூலமா இங்கே வருது. ஸோ அதனால இந்த சில ராஜாக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இன்னைக்குள்ள அதிகாரம் வேற விதமா இருக்கிறதுனால வந்து அவங்க கிறிஸ்தவத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று கோயில் உரிமை என்ன பொறுத்தவரை ரெண்டுக்கும் ஒன்னா பதில் சொல்லலான் இருக்கு. அம்மன் கோயிலும் கோயில் நுழைவு சம்பந்தமானதுல கோயில் நுழைவுக்கான போராட்டம் வேணுமானா, அது ரெட்டமலை சீனிவாசன் ரொம்ப தெளிவா சொல்லுவார். சமய உரிமை நாம் கேட்பது கல்லு சாமிகளுக்கு காசு பணங்களை கொட்டி அழுவதற்காக அல்ல, அங்கும் சம உரிமை வேண்டும் நினைச்சா நான் போயிட்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான். அதுக்காக தானே தவிர வழிபாட்டுக்காக இல்லை. நீங்க இதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க முதல்ல மெல்லின இந்துவா உணர்வீங்க, அப்புறம் வெள்ளின இந்துவா மகிழ்வீங்க. என்ன பொறுத்தவரையில் இன்றைய நவீன காலகட்டத்துல இந்த மைக்கில பேசின சவுண்ட் அங்க கேட்கும். பகுத்தறிவுபூர்வமான இயக்கம் வேண்டும் என்பதுல இன்னைக்கு எந்த மாற்றங்களும் இல்லை. அல்லது மார்க்ஸ் சொல்வதே போல் அவனுக்கு வந்து அது ஒரு இதயமற்ற உலகின் இதயமாக இருந்துட்டு போகட்டும்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க அப்படியே விட்டுற முடியாது. தொடர்ந்து பகுத்தறிவுக்கான போராட்டமும் தேவை அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அதுதான் சரியாக இருக்கும். நீங்க ரிலிஜியனை நோக்கி தீண்டாமை ஒழிப்புங்கிற பேர்ல கோயில் நுழைவு உள்ள நீங்க போக போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வேற ஒன்னும் இல்லாம நீங்க என்ன இந்து இந்து முத்திரை குத்துறீங்கன்னு அர்த்தம். அது வேற இது வேற. நான் சனாதன இந்துன்னு சொல்றது கூட எனக்கு பிரச்சனை இருக்கு. சனாதனம்னு சொல்றதுதான் சரியா இருக்கணும் நம்புறேன். ஏன்னா பிரித்து பார்ப்பதற்கு இருக்கே இல்லாம இருக்கு. எல்லாத்தையும் இந்து சாமிக்குள்ளங்கிற அடைகிறது வேற. மாரியம்மனை பொறுத்தவரையில நான் ரொம்ப அது வந்து மலை சடங்கு ஆதி பொது உடைமை சமூகத்தின் எச்சம்ங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, மாரியம்மன்கிட்ட மட்டும் இருந்தில்லை. ஜார்ஜ் தாம்சன் பேசுறது என்னன்னா, ஆதி காலத்தில் ஆதி பொது உடைமை சமூகத்தில் மனிதர்கள் மழை வேண்டும் என்றால் மழையை போல நடனம் ஆடுவது பாடுவது அதற்கான சடங்கு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதே மாதிரி மருத்துவத்திற்கு மருத்துவ ரீதியாக அறிவியல் பூர்வமான அறிவு வளர்ந்த பின்னர் இந்த மாதிரியான சடங்குகள்லாம் அங்க இல்லாம போயிடுச்சு. அங்க அந்த சடங்குகளை செய்தவர்கள் என்னவா மாறிட்டாங்கன்னா கலைஞர்களாக மாறிட்டாருன்னு சொல்றாரு. எனக்கு இந்தியாவில் ஐரோப்பா வாதத்தை மறுப்பவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. தலித்துகளிலும் உண்டு, இடதுசாரிகளிலும் உண்டு, முற்போக்காளர்களிலும் உண்டு. ஜார்ஜ் தாம்சன் கன கச்சிதமாக இந்த ஆதி பொது உடைமை சமூகத்துக்கு பொருந்துகிறார். ஒன்று அதுக்கான காரணம் என்னன்னா, மழை சடங்கு எங்க நடத்துறாங்க, அதனுடைய தொடக்க புள்ளி மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில்ல ஒரு பெண் உருவத்தை செஞ்சு அதுல ஏதோ சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யறாங்க. செய்யறது வேற யாரும் இல்ல, வண்ணாரும் வெண்டியானும் அங்க செஞ்சு அந்த கோயில் பறையர் இருக்கிற கோயில அந்த சடங்கு செஞ்சு அடுத்த நாள் அதை எரிகிறாங்க. அதே மாதிரி இந்த மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் கோயில் திருவிழாவுக்கும் அங்காளம்மனுக்கான கதையை கேட்டாலும் மாரியம்மனோட இணைஞ்சுதான் வருது. அதுக்கு ரேணுகா தேவி, அங்காளம்மனுக்கு ரேணுகா தேவின்னு ஒரு பேர் சொல்றாங்க, மாரியம்மனுக்கு ரேணுகா தேவின்னு சொல்லிட்டு ஒரு கதையை பின்னாடி கட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் மேட்ச் ஆகுது. மாரியம்மனுக்கு வரக்கூடிய விஷயத்திலுமே என்ன வருதுன்னா, அந்த ரேணுகா தேவி விஷயத்திலுமே தண்ணீர் வரலைங்கிறது ஒண்ணு வந்து நிற்குது. நீங்க மாரியம்மன் அம்மன் திருவிழாக்கள் முழுக்க முழுக்க எந்த காலம் நடத்தப்படுதுன்னா, கோடை காலத்துலதான் நடத்தப்படுது. இந்த ரெண்டு பாயிண்ட். மூணாவது என்னன்னா, அந்த வண்ணார்களிடம் இருக்கக்கூடிய குறியீடு அப்படியே ஒரு சில எழுத்துக்கள் தமிழ் பிராமியில் இருக்கிறது. தெலுங்கு வண்ணார்களிடம் இருக்கக்கூடிய குறியீடுமே தமிழ் பிராமியில இருக்குது. அங்க உள்ள சடங்கும் இங்க உள்ள சடங்கும் இது வந்து கீழடியிலையும் சிந்து சமவெளி நாகரத்திலையும் கிடைக்கக்கூடியதா இருக்குது. ஸோ ஜார்ஜ் தாம்சனை இதை இணைச்சு பார்த்தோம்னா, இது ஒரு விதமான வர்க்கமற்ற சமூகத்துக்கு, குறிப்பாக சங்க காலத்துக்கு முந்தைய காலம் சொல்ற சங்கத்துடைய தொடக்கத்துல பெரிய அளவுக்கு வர்க்க சமூகமாக இல்லை. ஸோ அந்த காலத்துல இருந்திருக்குன்னா அது ஒரு விதமாக வர்க்க சமூகம். நான்காவது கழுதை. கழுதை சிவசுப்பிரமணியன் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு, தோற்றவர்களை அவமானப்படுத்துவதற்காக இழிவுபடுத்துவதற்காக கழுதையை வச்சு உழவு போட்ட குறிப்புகள் சங்க பாடல்கள் நிறைய எடுத்து காட்டியிருக்கிறாரு. இப்ப என்ன பொறுத்தவரை கழுதைக்கு உழவு போடுதில்லை அப்படிதானே. அப்போ உற்பத்தி மிக மிக குறைவாக இருந்த காலத்தில் அல்லது மிக குறைந்த கூட்டத்துல வந்து கழுதை ஒரு முதல் உழவனாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
இன்னொன்று மிக சமீபத்தில் தான் ஒரு கட்டுரையில் படித்தது, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கல்வெட்டில் கழுதை கழுதையின் மீது ஊர்வலம் செல்வதாக அந்த காலத்தில் உள்ள பெயிண்டிங், எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறாங்களே கிமு அப்போ உள்ள அது குறியீடுன்னு சொல்லிட்டு அந்த எழுத்துலேருந்து எப்படி சாரி அந்த குறியீடுகள்லேருந்து எப்படி எழுத்து மாறியதாக அந்த அந்த பரிணாமத்தை பேசுகிறவர் அதை ஒரு குறிப்பாக சொல்லிட்டு போகிறார். அப்போ இதெல்லாம் எனக்கு ஒன்றாக வைத்து பார்க்குற போது ஜார்ஜ் தாம்சனில் உள்ள இன்னொரு குறிப்பு என்னென்றால், ஆடல் பாடல் மலைச்சடங்கள் நடக்கும்போது ஆண் பெண் வர்க்க பாலின எந்த வேறுபாடும் இன்றி ஆடுவது, சப்தம் எழுப்புவது. நீங்க ஏன் வந்து பயங்கர நாதஸ்வர சப்தம் வருது, ஏன் வந்து அவ்வளோ இசை, பெரிய இசை அவனுக்கு தேவைப்படுது, இசையின் மீது காதலா, நாதஸ்வரத்தின் மீது காதலா? நிச்சயமாக இல்லை. ஜார்ஜ் தாம்சன் சொல்வது இயற்கையோடு மோதுதல், இயற்கையை தனது கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மலையை பெண் என்று நிர்பந்திக்க செய்வது. ஸோ இதற்கான ஒரு சடங்காகத்தை நான் அதை புரிஞ்சுக்கிறேன்னு தவிர அது அது அந்த காலத்தில் ஒரு விதத்தில் பகுத்தறிவு அல்லது அறிவின் தொடக்கம் அப்படின்றத நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. எனக்கு என்னை பொறுத்தவரை இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று உள்ள அந்த காலகட்டம், மலைச்சடங்கு இது இது நடத்துறது, மாரியம்மன் விழா நடத்துறது, வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் ஒரே காலகட்டங்களில் நடத்துறது, கேரளாவில் அதே மாதிரி தான் இருக்குது, அதுக்குள்ள நடக்கக்கூடிய நடனம், இது எல்லாத்தையும் ஒன்றாக வைத்து பார்க்கிற போது எனக்கு அது ஆதி பொதுவுடைமை சமூகத்தின் பண்பாட்டு எச்சம் என்கிறது உறுதியாக தெரியும். அப்புறம் தோழர் சொன்னது, ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளில் நிறைய பிளவுகள் இருக்குது, மாவோயிஸ்டுகள் அந்த இதுக்குள்ள வந்துட்டாங்கிறது தெரியும், பேச்சில் அது மேற்கொள் சொல்ல. அது மட்டும் இல்ல, திரௌபதி அம்மா மொழிபாட்டை பற்றி கலா ஆய்வு மேற்கொண்டு ரொம்ப நீண்ட எழுதினாரு. ஆனா புத்தகத்தை போடல, அதை திரும்பவும் அப்படியே வச்சுக்கிட்டாரு. நிர்பைதழ் அவர் வந்து நிர்பைதழ் 5 வால்யூமா போட்டிருக்காரு, அதை படிச்சோம்னா விளைவிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கதைகள் அது இதெல்லாம் போய் போயிட்டாரு. ஏன்னா அது வந்து பருவ மாற்ற கால சடங்கு, மலையை வரவழைப்பதும் மலையை நிறுத்துவதும் அம்மன் வழிபாட்டில் நடக்கிறது. முதல் என்னன்னா நீரிலிருந்து தெய்வத்தை வரவழைப்பார்கள், திரும்ப நீரில் கொண்டு போய் விடுவாங்க, திரும்ப வந்து தெய்வம் ஊருக்குள்ளார வராமல் இருக்கிறதுக்கு நடுவில் தீ பதத்தை எரிப்பாங்க. அது ஒரு பெரிய சடங்கு, ஒரு 3 நாள் நடக்கும், 7 நாள் நடக்கும், 9 நாள் நடக்கும். அது ஒரு ஊருக்கு போகிறது வட்டாரங்களை பொறுத்து வேறுபடக்கூடியது. அதெல்லாம் வந்து இலங்கையிலையும் நிறைய பேர் ஆராய்ச்சிகள்லாம் செய்திருக்கிறார்கள். அதனால் தோழர்கள் வந்து இந்த இந்த நவீன சமூகங்களுக்குள்ள அதெல்லாம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சமூகங்கள். ஆமாம், அது கார்த்திகை தீப வழிபாடு மலையை நிறுத்துவதற்கானது, அது தனியான ஒரு வேளாண் சடங்கு. அதை பற்றி கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு உலக அளவில் அது ஒரு இதை பண்ணார், அதுக்கான காரணங்கள் என்னங்கிறது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எல்லாரும் நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்தணும், ஒரு கூட்டத்திலேயே தெரிஞ்சுக்கணும்னு தெரியப்பட வேண்டாம். புத்தகங்களை தேடி போய் படிக்கலாம், நம்ம தான் நான் உங்களுக்காக சொல்லல, இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாரும் தேடி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்றரை மணிக்குள்ளார சாப்பிடணும் அப்படின்னு